இரண்டு ஆப்பிரிக்கா காட்டுவாசி இனங்களிடையே கடுமையான சண்டை. தோல்வியடைபவர் வெற்றி பெற்றவர்களுக்கு அடிமையாக வேண்டும். குரூ இனம் இச்சண்டையால் அடிமையாக்கப்பட்டது. 15 வயது இளவரசன் காபு அடிமையாக பிடித்துச் செல்லப்பட்டான். கொடுமையான சித்திரவதைகள், தாங்க முடியாத வேதனைகள். காபுவை அவன் தலை மட்டும் தெரியும்படி மண்ணிற்குள் புதைத்து எறும்புகளை கடிக்க விட்டு எலும்புக்கூடு தெரியும்படி செய்ய ஏற்பாடுகள் நடந்தன. அன்று இரவு திடீரென ஓர் பிரகாசமான ஒளி, எழுந்து ஓடு சத்தம் மட்டும் கேட்டது. மறுநிமிடமே அவன் கட்டுகள் அறுந்தன. புதிய பலத்தை தேகத்தில் பெற்றான். அவ்விடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தான். கருப்பு தேவதூதன் என்று அழைக்கப்பட்ட சாமுவேல் மாரிஸின் வாழ்வில் நடந்த சம்பவமே அது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதால் அவர் வாழ்வு மாற்றம் பெற்றது. தன்னை வழிநடத்தும் இயேசுவை தன் இன மக்களுக்கு பறைசாற்றினார். ஆப்பிரிக்காவில் பிறந்த கல்வி அறிவு சிறிதும் இல்லாத சாமுவேல் மாரிஸ் அமெரிக்காவில் டெய்லர் பல்கலைக்கழகத்தில் பயின்றார். அங்கு ஞாயிறு வகுப்பு ஒன்றில் பேசிய போது பரிசுத்த ஆவியானவர் மாரிஸ் மூலம் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஞாயிறு வகுப்பு ஆசிரியர்களால் சாமுவேல் மாரிஸ் மிஷனரி சொசைட்டி ஆரம்பிக்கப்பட்டது. சாமுவேல் மாரிஸின் வார்த்தைகள் அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தியது. ஆண்டவரின் பணிக்காக பலர் தங்களை அர்ப்பணித்தார்கள். ஒரு நாள் ஆண்டவரின் திட்டம் அவர் வாழ்வில் முற்று பெற்றது. ஆம், 21 வயதை நிரம்பிய சாமுவேல் மாரிஸ் 1893 ஆண்டு தேவதூதர்களோடு சேர்ந்து தேவனை துதிக்க சென்று விட்டார். அவர் சொல்கிறார், தேவன் உனது தந்தை, கிறிஸ்து உன் சகோதரர், பரிசுத்த ஆவியானவர் உன் சூரியன். நம் வாழ்வில் ஆண்டவரின் திட்டத்தை கண்டுகொண்டோமா?